சிட்டி கேக்கும் கதை. ஒரு பையன் ஆடுங்களை நிறைய மேய்ச்சிக்கிட்டு இப்படியே ஊர் ஊரா வந்து மேய்ச்சிக்கிட்டு இப்படியே போயிட்டுருப்பானான். அப்போ மேய்ச்சிட்டு வரும்போது கோயிலுங்களில் போய் படுத்துருவானான். அந்தந்த கோயிலையும் உட்காந்து சாமி பாட்டு பாடுவானான். பாடி 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 அவனுக்கு சாமி துணை அதிகமாகிடுச்சான். அப்படியே பாடிக்கிட்டே ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டானான். அந்த ஊரில் ஒரே இருட்டாக இருந்துச்சான். யாருமே கதை திறக்கலையாம், எல்லாம் கதை சாத்திட்டு இருக்காங்களாம். அப்போ ஊர் எல்லையை விட்டு தள்ளி ஒரு தனியாக ஒரு மரம் இருந்துச்சான். மரத்துக்கும் அந்த எல்லைக்கும் ரொம்ப தொழில் இருந்துச்சான். வீட்டு அந்த அங்கே இருக்கிற வீட்டுங்களுக்கும் அந்த மரமும் ரொம்ப தொழில் இருந்துச்சான். சரின்ட்டு அந்த மரத்தடியில் போய் எல்லா ஆட்டையும் விட்டுட்டு அவனும் படுத்து தூங்கிட்டானான். காலைல ஏஞ்சி பார்த்தா 7 ஆடு குறையுதான். என்னடா அது, 7 ஆடை காணுமேன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தானா, அந்த 7 ஆடு கிடைக்கல. திருப்பி ஆட்டுங்களை ஓட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஊருக்குள்ளே வந்துட்டானான். அந்த வீட்டுங்களை வந்தோன்னே எல்லாம் கதவை திறந்துருந்தாங்களாம். இந்த மாதிரி நான் வந்தேங்க, 7 ஆடு காணா போச்சு. வீட்டு நைட்டு வந்தேங்க, எல்லா வீடும் சாத்தி இருக்குது. அதனால நான் ஒரு மரத்தடியில் போய் தங்கியிருந்தேங்க, 7 ஆடை காணுங்கன்னு. நானும் அடாடா எந்த மரம்பா அது, அங்கே தெரியுது அந்த மரமானு கேட்டாங்களாம். ஆமாவங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயா அந்த மரத்துக்கிட்ட போனால் எல்லோரும் காணா போயிடுறோம்ப்பா, யார் போனாலும் காணா போயிடுவாங்க. மனசார் ஒருத்தங்க யாராவது தனியாக நடந்து போனால் திரும்பி வரமாட்டாங்க, காணா போயிடுவாங்கப்பா. அந்த மரத்துக்கிட்ட போனோன்னே காணா போயிடுவாங்கப்பா. அதனால தான் நாங்கள் 6 மணிக்கெலாம் கதவை சாத்திக்கிட்டு அவங்கவுங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்ப்பான்னு எல்லாம் சொன்னாங்களாம். அதை கேட்ட அந்த பையன், ஏன் அப்படின்னு கேட்டானா, என்னன்னு தெரியலப்பா, அதில் என்ன இருக்குன்னே தெரியல, ஆனால் யார் போனாலும் காணா போயிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, இன்றைக்கி நைட்டு நாங்கள் தங்குறேன், அப்புறம் நாளை காலையில் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட என்னென்னு நடந்ததுன்னு நான் சொல்கிறேங்கன்ட்டு அந்த பையன் அங்கேயே திரும்பி போய் அந்த நைட்டு தைரியமாக தங்கிக்கிட்டு சாமி பாட்டு பாட ஆரம்பித்தானா. பாட பாட மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரு பூதம் உட்காந்துருக்குதான். செம பெரிய பூதமாக இருக்குதான். ஓஹோ, ஓன் வேலை தானா இது, எல்லோரையும் தின்னுக்கிட்டு என் ஆட்டையும் தின்னுட்டியா நின்றுக்கிட்டு திரும்பி அந்த ஊருக்குள்ளே வந்தானா. அதில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பெரிய பூதம் இருக்குது அப்படின்னானா. என்னது பூதமானு எல்லாம் பயந்தாங்களாம். ஆமாங்க, எப்படிப்பா சொல்கிற, எனக்கு தெரிஞ்சிச்சு என் கண்ணுக்கு நல்லா பெரிய பூதம் ஒன்று உட்காந்துருக்கு அந்த மரத்தில், அதை நான் ஓட்டி விட்டுறேன். இனிமேல் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, பயம் இல்லாமல் வாழலாம். ஆளுக்கு ஒரு முட்டை மிளகாய் வாங்கி கொடுங்க. நானும் அந்த பையன் அதை கேட்ட எல்லாரும் சிரித்தாங்களாம். ஏன் சிரிக்கிறீங்க, நான் மிளகாய் தானே கேட்டேன், மிளகாய் வாங்கி நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்களாம். நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு முட்டை மிளகாய் வாங்கி கொடுங்க. நானும் சரி நான் வாங்கி தரேன்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்களாம். எல்லாரையும் பொழுதோட கதை சாத்திடுங்க, யாரும் வெளியில் வராதிங்க, அங்கே வந்து அங்கே கொளுத்துற நெட்டி இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாக்கம், அதனால வெளியில் யாரும் வராதிங்க, வீட்டுக்குள்ளே இருந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்கள்ட்டே பார்வையில் ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு, ஒரு வீட்டு வாசல் கொள்ளை அப்படி அவங்கவுங்கள்ட்டையும் கேட்டு கட்டி போட்டுட்டு எல்லா ஆட்டையும் அந்த பையன் மட்டும் மிளகாய் எடுத்துக்கிட்டு எல்லா மிளகாயும் எடுத்துக்கிட்டு போயிட்டானான். போய் அந்த மரத்துக்குள்ளே அப்படியே கொட்டினானான், சுற்றி கொட்டினானான். கொட்டிட்டு அந்த மரத்துக்குள்ளேயே அப்படியே அடர்த்தியான மரமாக இருக்குதான், அதுக்குள்ளேயே அந்த புகை போகிற மாதிரி வச்சுட்டு கொளுத்தி விட்டுட்டு அவனும் அப்படியே வந்துட்டானான். அவனை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டானான். கதை சாத்திட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்களான். காலையில் பார்த்தா எரிஞ்சு போய் அப்படியே அந்த மரத்தில் அப்படியே கருவி போய் மிளகா அப்படியே கருவி போய் கருப்பாக கிடந்துச்சான். எல்லாரும் போய் பார்த்தாங்களாம். பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லையா, அந்த பையன் போய் அதே மாதிரி பார்த்தானா பூதம் இல்லையா, பூதம் ஓடிடுச்சான். அந்த பையனுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுதான் பூதம் ஓடுனது. உடனே சொன்னான், அந்த பூதம் ஓடிட்டுங்க, இனிமேல் வந்து இங்கே நீங்கள் பயப்படவே வேணாம் அப்படின்னாங்களாம். அப்பயும் அந்த ஜனங்க நம்பலையாம், எப்படி பண்ணாங்க பயப்படாமல் இருக்கிறது, நீ சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவேன், உங்கள் அதான் உங்கள் வீட்டுக்கு நீ போயிடுவேன், நாங்கள் கஷ்டம் பயமாக இல்லப்பா இருக்குன்னாங்களாம். வேணா நானே ஒரு 2 நாள் இங்கே தங்கி நான் சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்ட்டு ஒரு நாள் நைட்டு தங்கி ஒரு ஆள் அனுப்பி விட்டான்னா. ஐயோ நான் போக மாட்டேன்னாங்களாம், தைரியமாக போங்க அப்படின்னாங்களாம். அதேமாரி அவங்க போய் அந்த மரத்தை தாண்டி அண்ணாண்ட போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வந்தோன்னே அப்புறம் எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்களாம். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பையனை வாழ்த்துனாங்களாம். அந்த பையனுக்கு அப்பாடான்னு சொல்லி நீ கடவுள் மாதிரி எங்களை காப்பாற்றினான்னு சொல்லி அந்த ஊர் கிராமம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிச்சான். அதான் கதை.